Hi friends, welcome to my channel. ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன்னில் கேட்கப்பட்ட கேள்விகள் தமிழ் பாடத்திற்கான விடைகள். குமரகுருபரின் படைப்புகளுள் ஒன்று கயிலை கழம்பகம். கண்ணோட்டம் இச்சொல்லின் பொருள் இரக்கம். கத்தியின்றி இரத்தமின்றி என்ற அஹிம்சை பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டைப்பந்து. காற்றோடு தொடர்புடைய விளையாட்டுகளை கண்டறிக. பி ஒன்று மற்றும் இரண்டு. மற்போர் என்பதில் மல் என்பது வலிமை. மலர்விழி எழுதினால் வினைமுற்று. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கும் கொண்டு வந்தவர் ரா பி சேதுப்பிள்ளை. தமிழ்மொழி மரபு என்ற நூலை எழுதியவர் தொல்காப்பியர். கன்னி என்பது இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது. கூற்று ஒன்று, தமிழ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வாக்கு என்றும் கூறுவர். கூற்று ஒன்று தவறு, கூற்று இரண்டு சரி. செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஷ் அழகாக இருந்தன. பூக்கள் செடியில் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்துக் கொண்டவர் அயோத்திதாசர். தன் பெருணை புனல் நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிழார். கடலீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது. வாடி வதங்கி இது எவ்வகை இணைச்சொற்கள் நேரினை. வினை தொகையில் வல்லினம் மிகாது சுடுசோறு. திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும்? 31. கார் அறுத்தான் காளவாகு பெயர். தென் தமிழ் தெய்வப்பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்த கலிங்கத்து பரணி டேஸ் தாளிசைகளை கொண்டது. 599. இளங்கொடி பிரித்தெழுதுக இளமை பிளஸ் கொடி. கூற்று, சொல்லின் இறுதி எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி. விளக்கம், சொல்லின் மகர இறுதி எழுத்திற்கு பதில் லகரமும் லகர இறுதி எழுத்திற்கு பதில் நகரமும் கடைப்போலியாக வரும். கூற்று சரி, விளக்கம் தவறு. நன்றி. சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.